செய்கிறேன், அதனோட டிப்ஸ் சொல்கிறேன். குலோப் ஜாமுன் மேக் பண்ணும்போது அந்த மிக்ஸில் கொஞ்சம் நெய்யும் பாலும் கலந்து கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் உருண்டை பிடிங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து ஜீராவில் சாஃப்ரானும் ஏலக்காவும் கலந்து ஜீரா கொதிக்க வைங்க, ஜீரா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எண்ணெயை மிதமான சூடில் வச்சு அப்புறம் பொறிச்சு எடுக்கணும். இப்போ நான் குலோப் ஜாமுன் உருண்டைகளை போடுறேன். இப்படி லைட்டாக பபுள் வரணும், ரொம்ப எண்ணெய் சூடாயிடக்கூடாது. போட்ட உடனே இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறிச்சு எடுத்தாச்சு, போட்டுடலாம். இப்போ ஜீராவில் போட போகிறேன். ஜீரா நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க.